இன்றைக்கு உலகையே உறைய வைத்துக் கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸ் மூலம் சுமார் 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர்கள் பாதிப்படைந்துள்ளார்கள். 80,000த்திற்கும் மேற்பட்டோர்கள் பலியாகியுள்ளது வருத்தம் அளிக்கக்கூடிய நிகழ்வாகும். இந்த வேளையில் இன்றைக்கு கொரோனா வைரஸ் இந்தியாவிலும் பரவி தமிழ்நாட்டையும் தாக்கியுள்ளது. மத்திய மாநில அரசுகளின் முறையாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மூலம் இன்றைக்கு கொரோனா வைரஸ் கூடுமான வரையில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது எனலாம். அதே நேரத்தில் 21 நாள் ஊரடங்கினால் வீட்டிலேயே முடங்கி கிடக்கின்ற மாணவர்கள் பெற்றோர் நிலை பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ளது. இந்த நிலையில் மே மாதம் 10ஆம் வகுப்பு பொது தேர்வினை வைப்பதற்கான ஆலோசனை நடைபெறுவதாக ஊடக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. ஏற்கனவே ஊரடங்கு உத்தரவினால் 10க்கு 10 இடவசதி உள்ள வீட்டிற்குள்ளேவே சுமார் 5-6 பேர்கள் வசித்து வருகிறார்கள். இந்நிலையில் உட்காருவதற்கே இடமில்லாத வீட்டில் அங்கே மாணவர்களை படிக்க சொல்வது பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்துகின்றது. மாணவர்களும் பெற்றோர்களும் குழந்தைகளின் எதிர்காலம் என்னவாகும் என்ற நிலையிலே இன்றைக்கு குழப்பத்தில் உள்ளார்கள். ஆகவே சிறப்பான நடவடிக்கையை மேற்கொண்டு வந்த மாணவர்கள் முதலமைச்சர் அவர்கள் 10ஆம் வகுப்பு பொது தேர்வினை முழுமையாக ரத்து செய்துவிட்டு அனைவரும் தேர்ச்சி என அறிவித்த வேண்டி தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் 11ஆம் வகுப்பிற்கு அவர்கள் பாடப்பிரிவினை தேர்வு செய்யும் வகையில் அவர்கள் விரும்பும் பாடப்பிரிவிற்கு சிறப்பு தேர்வு நினைத்து 11ஆம் வகுப்பிற்கு அனுமதி வழங்கப்படலாம். அதே வேளையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையினை சிறப்பாக மேற்கொண்டு வரும் தமிழ்நாடு அரசினை தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் பாராட்டுவதோடு உறுதுணையாக இருக்கின்ற உறுதிமொழியும் அளிக்கின்றோம். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெற்றோர்களுடைய அச்சத்தை போற்றும் வகையில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு 10ஆம் வகுப்பு பொது தேர்வினை முழுமையாக ரத்து செய்து அனைவரும் தேர்ச்சி என அறிவித்திட வேண்டும் என்று தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.